அஜித் ரசிகர்களை மகிழ்விப்பதற்காக மார்ச் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் அஜித்தின் பில்லா, இயக்கம் விஷ்ணுவர்தன், இசை யுவன் சங்கர் ராஜா, தயாரிப்பு எல் சுரேஷ், ஆனந்த பிக்சர் சர்க்கியூட். இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட், கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. டூரி டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நேச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், பாக்யராஜ், ஆர் சுந்தர்ராஜன், கவுண்டமணி, செந்தில் இவங்கள மாதிரி நிறைய பேர் தங்கி இருந்த 92C பத்தி டீடைலா சொல்லுங்கன்னு மதுரையில இருந்து ஜாகிர் கேட்டிருக்காங்க. ஏழாம் சாலையில் அமைந்துள்ள 92C பில்டிங் இருக்க, அது கவுண்டமணி, ஆர் சுந்தர்ராஜன், பாக்யராஜுக்கு மட்டும் இல்லை, இவங்களுக்கெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஏபி நாராயணன் உதவி இயக்குநராக இருந்த எஸ்ஆர் தசரதனுக்கே புகலிடம் தந்த ஒரு இடமா இருக்கு. பல சினிமா கலைஞர்களுக்கு அந்த இடம்தான் ஒரு சரணாலயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கும் அந்த இடம் பாப்புலராக இருக்கிறது அப்படிது நிஜமாவே ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு செய்தி தான். சார், தயாரிப்பாளர்களுக்கு எந்த அடிப்படையில் தேசிய விருது கொடுக்குறாங்கன்னு ரமேஷ் பாபு கேட்டிருக்காங்க. தயாரிப்பாளர்களுக்கு தேசிய விருது அப்படின்றது அவங்க தயாரிக்கின்ற படத்தினுடைய தரத்தை பொறுத்து. அந்த படம் இந்த சமூக மேம்பாட்டுக்கான படமாக இருக்கணும், இல்லை நல்ல குடும்ப சித்திரமாக குடும்பத்தினுடைய வேல்யூஸ் எல்லாம் எடுத்து சொல்கிற படமாக இருக்கணும், இப்படி கருத்துள்ள படமாக தயாரிக்கின்ற தயாரிப்பாளர்களுக்கு தேசிய விருது கொடுப்பாங்க. சார், சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் இப்போயே படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லைன்னு கரூர்லேருந்து விஜய கார்த்திகேயன் கேட்டிருக்காங்க. சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்ற நிறுவனத்தின் சார்பில் சிவாஜி குடும்பத்தினர் படம் எடுக்கலையே தவிர, விக்ரம் பிரபு தனியாக ஒரு திரைப்பட நிறுவனத்தை தொடங்கி அதன் மூலம் படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி சிவாஜியினுடைய மூத்த மகனான ராம்குமாருடைய மகன் துஷ்யந்த் அவர் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சு அவரும் படம் எடுத்துகிட்டு இருக்காரு. சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸில் படம் எடுக்கும்போது பிரம்மாண்டமான படங்களை எடுக்கணும் அப்படின்றது அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. அதற்குரிய வாய்ப்புகள் அமையும் போது நிச்சயமாக சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் மீண்டும் பட தயாரிப்பிலே இறங்குவார்கள். சார், ஒரு கமர்ஷியலான ஆக்ஷன் படத்துக்கு டைரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் வில்லன் கதாபாத்திரத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹீரோ கதாபாத்திரத்தை உருவாக்குனாங்கன்னா அந்த படம் வெற்றி படமாக அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு வர்ஜினியாலேருந்து ராஜ் கேட்டிருக்காங்க. ஒரு திரைக்கதை அமைப்பு அப்படின்றது பல கோணங்களில் அமையும். நீங்கள் சொல்லியிருக்கிறது ஒரு கருத்து. ஒரு வில்லன் பாத்திரத்தை வலுவாக அமைப்பதால் மட்டும் ஒரு படத்தினுடைய வெற்றி அமைஞ்சிடாது. வில்லன் பாத்திரத்தை எவ்வளோ வலுவாக அமைக்கிறோமோ அதை தாண்டி கதாநாயகன் பாத்திரத்தை இன்னும் வலுவாக அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இயக்குனர் இருக்குது. வில்லனை விட கதாநாயகன் சாமர்த்தியமாக இருந்தால் தானே படம் வெற்றி பெறும். ஒரு படத்தில் வில்லன் ஜெயிச்சானா நீங்கள் ஒத்துக்குவீங்களா? அதனால் இருக்கூறாக இதை பார்க்க வேண்டும். வில்லன் பாத்திரத்தை மிகவும் ஒரு புத்திசாலியாக சாமர்த்தியக்காரனாக அமைக்கணும். அதே நேரத்தில் அந்த வில்லன் பாத்திரத்தினுடைய வலைகள் இருக்குல்ல, சதி வலைகள், அதையெல்லாம் உடைக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்க கதாநாயகனாக அந்த படத்துடைய கதாநாயகன் பாத்திரத்தையும் படைக்க வேண்டும். சார், வைஜெயந்தி IPS படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்கி ரொம்ப அதிக வசூல் பண்ண படம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த படத்தை தமிழில் எந்த நிறுவனம் மொழி மாற்றம் பண்ணாங்கன்னு சொல்ல முடியுமான்னு அந்தமான்லேருந்து ஸ்ராமலு கேட்டிருக்காங்க. விஜய் கதாநாயகனாக நடித்த கில்லி, விக்ரம் கதாநாயகனாக நடித்த தூள், அஜித் கதாநாயகன் நடித்த வேதாளம் போன்ற பல பிரம்மாண்டமான வெற்றி சித்திரங்களை தயாரித்த AM ரத்னம் தான் வைஜெயந்தி IPS என்ற படத்தை தமிழில் மொழிமாற்றம் செய்து வெளியிட்டார். அது கர்த்தவியம் என்ற பெயரிலே தெலுங்கிலே உருவான படத்தினுடைய தமிழ் பதிப்பு. இந்த தெலுங்கு பதிப்பையும் தயாரித்தவர் AM ரத்னம் தான். அந்த படத்தினுடைய கதாநாயகியான விஜயசாந்தி கிட்ட அப்போ அவர் ஒப்பனையாளராக இருந்தார். ஒரு ஒப்பனையாளராக சினிமா உலகத்தினுடைய வாழ்க்கையை தொடங்கி பின்னர் மிகப்பெரிய தயாரிப்பாளராக உயர்ந்தவர் தான் AM ரத்னம். சார், ஒரு படத்தோட BGM இன்னொரு படத்தில் சாங்காக யூஸ் பண்ணும்போது அந்த ப்ரொடியூசர் கிட்டேருந்து NOC வாங்கணுமா? எக்ஸாம்பிள், ரோஜா படத்தில் வரக்கூடிய BGM இந்தியன் படத்தில் வரக்கூடிய டெலிஃபோன் மணி போல் அந்த சாங்கில் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு வர்ஜினியாலேருந்து ராஜ் கேட்டிருக்காங்க. ஒரு படத்தில் இடம்பெறுகின்ற BGM அதே இசையமைப்பாளர் வேறு ஒரு படத்தில் பாட்டாக பயன்படுத்தினா மிகப்பெரிய பிரச்சனை வராது. ஆனால் வேறு இசையமைப்பாளர் பயன்படுத்தினா அந்த தயாரிப்பாளர் அதை கிளைம் பண்ணுவாங்க. சார், நடிகை பானுமதி ரொம்ப அதிகமாக கோவப்படுவாங்க, அதனால ஒரு நாள் படத்தோட ஷூட்டையே நிறுத்தி வச்சுட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். இது உண்மையானு கோவையிலேருந்து கணேசன் கேட்டிருக்காங்க. பானுமதி எந்த அளவுக்கு மிக திறமையான நடிகையோ அந்த அளவுக்கு கோபக்கார நடிகையும் கூட. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இந்த மிஸ்ஸிமா திரைப்படத்தில் கூட சாவித்ரி வேடத்துக்கு முதலிலேயே ஒப்பந்தமானவர் பானுமதி தான். அவருக்கும் அந்த படத்துடைய தயாரிப்பாளருக்கும் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக தான் அந்த படத்திலேருந்து அவர் விலகினார். அதே மாதிரி அன்னை படத்தினுடைய படப்பிடிப்பின் போதும் அவருக்கும் அந்த படத்தினுடைய இயக்குநருக்கும் பிரச்சனை இருந்ததாக AVM குமரனே கூட இப்போ அண்மையிலே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. இப்படி பல படங்களில் பிரச்சனை இருந்திருக்கு. ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி பானுமதியை பல தயாரிப்பாளர் தங்கள் படங்களை ஒப்பந்தம் செய்தார்கள் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய அசாத்திய திறமை. இதையெல்லாம் தாண்டி வெற்றி பலம் வந்த ஒரு நடிகையாக இருந்தவர் தான் பானுமதி.
சார், லெஜண்ட் சரவணன் அண்ணாச்சி நடிக்கிற புது படத்தோட அப்டேட் சொல்லுங்க. அந்த படத்துல ஒரு பிரபலமான நடிகை ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது யாரா இருக்கும்னு சொல்ல முடியுமான்னு சென்னையில இருந்து மோனிஷ் கேட்டிருக்காங்க. ஜேடி ஜெரீன் இயக்கத்துல அண்ணாச்சி நடிக்கிற அந்த படத்தினுடைய சண்டை காட்சிகள் சமீபத்தில் படமாக்கி முடிச்சாங்க. இப்ப வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா வைரலாக பரவி கொண்டிருப்பது அந்த புகைப்படங்கள் தான். இப்போ அந்த படத்தினுடைய படப்பிடிப்புக்காக அண்ணாச்சி மணாலி செல்லவிருக்கிறார். அங்கே பாடல் காட்சியிலையும் சில காட்சியிலையும் அவங்க படமாக்க இருக்காங்க. அந்த படத்தில் பிரபல நடிகை யாரும் நடிப்பதாக இப்போது வரைக்கும் எனக்கு தகவல் இல்லை. சார், பழம்பெரும் நடிகரான அவ்வை டி கே சண்முகம் பற்றி சொல்லுங்கன்னு ரஃபி கேட்டிருக்காங்க. நாடக உலகிலே மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியவர் தான் டி கே சண்முகம் அவர்கள். பிரம்மாண்டமான நாடகங்களெல்லாம் அவருக்கு பின்னால் மனோகர்லாம் பிரமாதமாக பண்ணாங்க. அதே மாதிரி நவாப் ராஜமாணிக்கும் பிரம்மாண்டமான நாடகங்களை வடிவமைச்சார். அதற்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவர்னா அது டி கே சண்முகம் அவர்கள் தான். அதுவும் ஔவையார் நாடகத்தில் அவர் ஔவையாராக நடித்த போது பார்த்து அதிசயிக்காதவர்களே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக நடித்தவர். ராஜராஜ சோழனாக நடித்த பெருமையும் அவருக்கு உண்டு. முதல் முதல்ல சமூக சித்திரமான மேனகாவை தயாரித்தவர் அவர் தான். அதே மாதிரி ஸ்ரீதர் என்ற ஒரு புதுமையான சிற்பிக்கு வாழ்வு கொடுத்தவர் அவர் தான். ஸ்ரீதருடைய ரத்த பாசம் என்ற கதையை முதல்ல மேடையேற்றி அந்த நாடகத்தை வெற்றிகரமான நாடகமாக ஆக்கியது மட்டும் இல்லாமல் அந்த நாடகம் திரைப்படமாகவிருக்கும் மிகவும் உதவிகரமாக இருந்தவர் டி கே சண்முகம். சார், டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா நடிகர் மிர்ச்சி சிவாவை வச்சு ஒரு படம் எடுக்க போறாருன்னு கேள்விப்பட்டேன். அந்த படம் பத்தின அப்டேட் இருந்தா சொல்லுங்கன்னு பெங்களூர்ல இருந்து லட்சுமி நரசிம்மன் கேட்டிருக்காங்க. சுரேஷ் கிருஷ்ணாவுடைய இயக்கத்தில் மிர்ச்சி சிவா நடிக்க இருக்கின்ற படத்துடைய பெயர் மாமா மாப்பிள்ளை. அந்த படத்துடைய படப்பிடிப்பு 2 மாதங்களுக்கு முன்னாலேயே துவங்கி இருக்கணும். சில காரணங்களால் அந்த படத்துடைய படப்பிடிப்பு அப்போ துவங்கலை. இப்போ அந்த படத்துடைய கதையெல்லாம் எழுதி முடிச்சுட்டாங்க. அநேகமாக மார்ச் இறுதியில் இல்லை ஏப்ரல் முதல் வாரத்தில் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்கும்னு நினைக்கிறேன். தொடங்கிய பிறகு ஒரே கட்டமாக அந்த படத்தினுடைய படப்பிடிப்பை முடிக்கணும் அப்படின்னு தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான நடராஜன் திட்டமிட்டிருக்கிறார். சார், இப்போ இருக்கக்கூடிய ஒரு சில யங் டைரக்டர்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை ரைட்டராக வச்சு கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. பல பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணும் போதும் புதுசாக எழுதாமல் ரீமேக் படங்கள் பண்ணுறாங்க. ஸோ ரீமேக் படங்களுக்கும் ரைட்டர்ஸ் கொலாபரேஷன் அவசியமானு பொள்ளாச்சியிலிருந்து தீபக் நாகராஜன் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா இயக்குநர்களும் தங்கள் நண்பர்களோடு கலந்து ஆலோசித்து ஒரு படத்தை உருவாக்குறது வந்து ரீமேக் படங்களே இல்லை. அதில் அவங்களுடைய சொந்த கதைகள் இருக்குது. இந்த இடத்துல இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கதை எதுவாக இருந்தாலும் நண்பர்களோடு விவாதிக்கும் போது நிச்சயமாக மெருகேறுமே தவிர அந்த கதையினுடைய தரம் கீழே போகாது. கூடுமானவரைக்கும் பல நண்பர்களோடு விவாதித்து ஒரு கதையை உருவாக்குவது என்பது நிச்சயமாக அந்த படத்துடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. சார், நடிகை ஸ்ரீதிவ்யா இப்போ ஏதாவது படங்களில் நடிக்கிறாங்களான்னு திருச்சியிலிருந்து கௌதம் கேட்டிருக்காங்க. ஸ்ரீதிவ்யா இப்போது எந்த திரைப்படத்தில் நடிக்கலை. திரைப்படங்களில் நடிப்பதற்கு வாய்ப்புகள் பெறுவதற்காக போராடி கொண்டிருக்கிறார். பல ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து அந்த புகைப்படங்களை எல்லாம் வலைதளங்களில் பதிவிட்டு கொண்டிருக்கிறார். அவர் தமிழ் சினிமாவில் நல்ல நிலையில் இருந்தபோது அவரை தேடி பல வாய்ப்புகள் வந்தன. அதையெல்லாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளாதது தான் ஸ்ரீதிவ்யாவுடைய குறை. சார், காமெடி நடிகர் சத்யன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு அவரை பற்றி சொல்லுங்கன்னு வெள்ளக்கோயிலிருந்து சதீஷ் கேட்டிருக்காங்க. சத்யன் இப்போது 2-3 தமிழ் படங்கள்லையும் ராதே ஷாம் என்று பிரம்மாண்டமாக உருவாகின்ற பிரபாஸுடைய படத்திலையும் நடித்து கொண்டிருக்கிறார். சார், முதல் மரியாதை ராஜாவோட இன்டர்வியூல கமல் எம்ஜிஆருக்கு பைய மாதிரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிறைய அரசியல் பிரமுகர்கள் கமலுக்கும் எம்ஜிஆருக்கும் அவ்வளவு நெருக்கம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்றவங்களுக்கே அந்த தகுதி இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு மன்னார்குடியிலிருந்து சுவாமி கார்த்தி கேட்டிருக்காங்க. கமலுக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே நெருக்கமான உறவு இருந்தது அப்படின்னு சொன்னா அது தங்களுடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்குமோ கமலுக்கு சாதகமாக அமையுமோ அப்படின்ற எண்ணமெல்லாம் அந்த எண்ண ஓட்டமெல்லாம் அரசியல்வாதிக்கு இருக்கும். ஆனால் தீபனுக்கு அதெல்லாம் இருக்க தேவையில்லை. அதனால் அவர் உண்மையை உடைச்சி சொன்னார். கமல்ஹாசனுக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே நல்ல உறவு இருந்தது என்பதும் அவர் இருவருமே மிகவும் நெருக்கமாக இருந்தார்கள் என்பதும் தான் எனக்கு தெரிந்த அளவிலே உண்மை. சார், வலிமை படத்தை பொறுத்த வரைக்கும் 10 நாள் ஷூட்டிங் தான் பெண்டிங் இருக்கு. சீக்கிரமாவே டப்பிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் ஏன் படம் ஆகஸ்ட்ல தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்றாங்கன்னு பிரசன்னா கேட்டிருக்காங்க. இப்போதெல்லாம் ஒரு படத்துடைய படப்பிடிப்பு முழுவதுமாக முடிவடைந்து விட்டால் கூட போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குல்ல, இந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் போன்ற பணிகள்லாம் முடிவடைவதற்கு நிச்சயமாக சில கால அவகாசம் தேவை. அதன் காரணமாக தான் அந்த படத்தினுடைய வெளியீட்டை ஆகஸ்ட் என்று நிர்ணயித்திருக்கிறார்கள். இப்போ அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் படமாக்கப்பட வேண்டிய காட்சிகள் மட்டும்தான் பாக்கி இருக்குது. மற்ற எல்லாத்தையும் அந்த படத்தினுடைய இயக்குநரான வினோத் முடிச்சிட்டார். சார், தமிழ் சினிமாவோட முதல் நகைச்சுவை நடிகர் யாருன்னு வால்பாறையிலிருந்து அஜித்குமார் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவில் முதல் 2 அப்படின்னு என்னால் வரிசைப்படுத்த முடியல. ஆனால் தமிழ் சினிமாவின் ஆரம்ப கட்டத்தில் நகைச்சுவை நடிகர்களே உச்சத்தை தொட்டவள் அப்படின்னா காளியன் ரத்னத்தை சொல்லலாம், புளிமுட்டை ராமசாமி சொல்லலாம். அதற்கு பின்னாலே சாரங்கபாணி போன்ற பல கலைஞர்கள் வந்தார்கள். சார், பல வெற்றி படங்களில் நடிச்சிருந்த மோகனுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்னு பாண்டிச்சேரியிலிருந்து மனு கேட்டிருக்காங்க.
மோகன் திரைப்பட உலகிலே அடியெடுத்து வைத்து 43 ஆண்டுகள் ஆகின்றன. 43 ஆண்டுகளுக்கு பின்னாலேயும் அவர் தொடர்ந்து கதாநாயக வேடத்தில் நடித்து கொண்டிருப்பது அப்படின்றது சாத்தியமாக சொல்லுங்கள். அதனால தான் அவருக்கு இடையிலே வாய்ப்புகள் இல்லை. மோகனை தேடி இப்போதும் பல வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அவர் தான் அந்த வாய்ப்புகளை ஏற்றுக்கொண்டு நடிக்க மறுத்து கொண்டிருக்கிறார். இதை பற்றி நான் மோகன்கிட்டே கேட்டேன், சரியான வாய்ப்பு அமையலை, அது அமைஞ்சதுன்னா நான் நிச்சயமாக நடிப்பேன்றாரு. சரியான வாய்ப்புகள் அமைந்தால் மோகனை மீண்டும் நீங்கள் திரையிலே பார்க்கலாம். சார், நடிகர் பாகிராஜ் பெரும்பாலான படங்களில் ஹீரோன்ஸுக்கும் கண்ணாடி கொடுத்து நடிக்க வச்சிருக்காரு, இதுக்கு ஏதாவது சென்டிமெண்ட் இருக்கான்னு விழுப்புரம்லேருந்து சவுந்தர் கேட்டிருக்காங்க. பாகிராஜனுடைய எல்லா கதாநாயகளுக்கும் மூக்கு கண்ணாடியை மாட்டி விடுகிறார் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது. அவர் அறிமுகப்படுத்திய கதாநாயகியான ஊர்வசிக்கு முந்தானி முடிச்சு படத்தில் அவர் கண்ணாடி மாட்டலை. அதே மாதிரி தாவணி கண்ணம் எடுத்துட்டா அதுலேயும் ராதிகாவுக்கு கண்ணாடி இல்லை. எங்க சின்ன ராஜா படத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராதாவுக்கு கண்ணாடி இல்லை. இப்படி பல திரைப்படங்களில் அவருடைய கதாநாயகர்கள் கண்ணாடி இல்லாமல் கண்ணாடியை பார்த்து கொண்டு மட்டும் நடிச்சிருக்காங்க. சரி, எங்கள் ஒரு பாட்டுக்காரன் படத்தோட ஹீரோவின் நிஷாந்தி பற்றி சொல்லுங்க, அவங்க ஏன் அந்த படத்தை தொடர்ந்து வேற எந்த ஒரு படத்துலையுமே நடிக்கலன்னு சென்னையிலேருந்து வினோத் கேட்டிருக்காங்க. எங்கள் ஒரு பாட்டுக்காரன் படத்தில் நடித்த நிஷாந்தி அதற்கு பின்னால் பல திரைப்படங்களில் நடித்தார். அதில் பூவிழி ராஜா, சக்கரை பந்தல் என்ற படங்கள்லாம் குறிப்பிடத்தகுந்த படங்கள். அதுக்கு பின்னால் ஒரு காலகட்டத்தில் ஹிந்திக்கு போன அவர் ஹிந்திலேயும் சில திரைப்படங்களில் நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றார். இப்போ திரைப்பட உலகை விட்டு விலகி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறார். சரி, இந்த மாடர்ன் வேர்ல்டில் டிஜிட்டல் கேமராஸ் வந்த அப்புறமும் ஏன் மோஸ்ட் ஆஃப் த டேரக்டர்ஸ் ஃபிலிம் ரோல் கேமராவில் படம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க? டிஜிட்டல் கேமராவில் இல்லாத ப்ளஸ் அப்படி ஃபிலிம் ரோல் கேமராவில் என்ன இருக்குன்னு சேலம்லேருந்து ஜெகன் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்கிற விஷயமே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ ஃபிலிம் ரோலில் படம் எடுக்கணும்னு ஆசைப்படுற இயக்குநர்கள் யாருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கு தயாரிக்கப்படுகின்ற படங்களில் 100க்கு 100 டிஜிட்டல் முறையில் தான் படமாக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இப்போ ஃபிலிமில் படமாக்கினாலும் அதை டெவலப் பண்ணுறதுக்கெல்லாம் லேபரட்டரியே தமிழ்நாட்டில் இல்லையே. அடுத்து இன்றொரு தகவல், நாடக உலகிலும் சரி சினிமா உலகிலும் சரி நடிகர்கள் எம்ஆர் ராதா எப்படிப்பட்ட ஒரு புரட்சியாளர் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம். அவர் ராமாயணத்தை கிண்டல் செய்து நாடகம் நடித்து கொண்டிருந்த போது பல பேர் தங்களுடைய மனம் அதனால் பாதிக்கப்பட்டிருப்பதாக புகார் தெரிவித்தார்கள். சில பேர் அந்த நாடகம் நடக்கும்போது அங்கே கீழே அமர்ந்து கொண்டு கூட தகராறு செய்தது உண்டு. அதெல்லாம் பார்த்த எம்ஆர் ராதா அடுத்து அந்த நாடகத்துக்காக போஸ்ட் ஒட்டும்போது ஒரு புதுமையான காரியத்தை செய்தார். என்னுடைய ராமாயணம் நாடகம் தங்களுடைய மனதை புண்படுத்துகிறது என்று நினைக்கின்ற யாரும் என்னுடைய நாடகத்தை பார்க்க வர வேண்டாம், அவங்க காசு எனக்கு வேண்டாம், இதையெல்லாம் மீறி நீங்கள் நாடகத்தை பார்த்துட்டு அதுக்கு உங்களுடைய மனம் புண்பட்டால் அதுக்கு நான் எந்த விதமும் பொறுப்பல்ல என்று ஒரு போஸ்டரை அச்சடித்து ஒட்டியிருக்கிறார் எம்ஆர் ராதா. அந்த காலத்திலேயே இதெல்லாம் எப்படிப்பட்ட புரட்சி என்று நினச்சி பாருங்கள். ஒரு நாடகத்தை நடத்தும்போது எல்லாரும் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. ஆனால் இவர் உனக்கு மாற்று கருத்துனா நீ வராத, உன்னுடைய காசு எனக்கு வேணாம் என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு துணிச்சல் எல்லாம் அவ்வளவு சாதாரணமாக யாருக்கும் வந்து விடாது என்பது தான் உண்மை. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.